வாழ்நாள் தமிழன். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே உதயமாகற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க, இன்றைக்கோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கலெக்ஷன் தான், சினிமாட்டிக். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் கிட்டே இருக்கிற 5 ருபி காயின் கலெக்ஷன். இதில் ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு தனி விதமான ஸ்பெஷல் கொண்டது. இந்த 5 ருபி காயின் கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேரறிஞர் அண்ணா. அவர் இந்த காயினில் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அவரோட சிக்னேச்சர் அண்ணாதுரைன்னு போட்டிருக்க தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுவாமி விவேகானந்தா. இவரோட இந்த காயினோட வந்து 1863லேருந்து 1902 இந்த இடையான செஞ்சுரியில் உருவாக்கினது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து நம்ம இந்தியாவில் ஏர்போர்ட் கட்டி 100 இயர் செலிப்ரேஷனை முன்னிட்டு தான் இந்த காயின் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டும் அது கீழே 100 இயர் செலிப்ரேஷனும் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி ஷைன் போர்டு, அந்த போர்டுலேருந்து தான் இந்த காயின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 60 இயர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொல்கத்தா மினிஸ்ட்ரி, கொல்கத்தா மினிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி 60 இயர்ஸ் செலிப்ரேஷன் கொண்டாடுற விதமாக தான் இந்த காயினை ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 50 இயர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எக்ஸலன்சஸ் இன் இந்தியா, இது BHEI, இது கொண்டாடுற விதமாக இந்த காயின் ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரீசெண்டாக ரெடி பண்ணது தான், 2019 இந்த காயின் வெளியே வந்திருக்கு. இப்போ இதே மாடலில் ஒரு 20 ருபி காயினும் ரெடியாக இருக்குது. அந்த காய் நம்மக்கிட்ட கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கோட சீட்டா சிம்பிளும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ஹெல்த் இஸ் சைல்டு ஹெல்த், இது வந்து 1996 ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா 1806லேருந்து 2006 இந்த வருஷத்துக்கு இடையே, அதாவது 200 வருஷம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓப்பன் பண்ணி 200 வருஷம் ஆனதை கொண்டாடுறதுக்காக இந்த காயினை வெளியிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காயின் பார்த்தீங்கன்னா 2007 ரெடி பண்ணது, இதுவும் ஒரு 5 ருபி காயின் தான். இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கடலோட அலை போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜவஹர்லால் நேரு சென்ச்சுனரி, 1989 இது மேனுஃபேக்சர் பண்ணது இந்த காயின். இது வழியும் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி பார்த்துருந்தா அதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவும் ஒரு 5 ரூபா காயின் தான், ஒரு பெரிய வடிவமான ஒரு 5 ரூபா நாணயம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க காயின் 10 ருபி காயின், இது வந்து 2019 மேனுஃபேக்சர் பண்ணுது. இப்போ ரீசெண்டாக இதே மாடலில் ஒரு 20 ருபி காயினும் ரெடி பண்ணியிருக்காங்க, 5 ருபி காயினும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் 5 ருபி காயினை மட்டும் நம்ம வீடியோவில் நாங்கள் போட்டிருப்போம், 20 ருபி காயின் வந்து கிடைக்கல, கிடைச்சா நான் உங்களுக்கு அதை கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா காயின்லேயும் இந்த 10 ருபி காயினில் வந்து மேலே வந்து 10 கோடுகள் தான் வரும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 10 கோடுகளுக்கும் மேலே 15 கோடு அந்த மாதிரி வரும். அதனால் இதை ஒரு ரேர் காயினாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஃபோட்டோ தெரியும். நெக்ஸ்ட்டு அதே ஸ்ரீ மாதா வைஷ்ணவி அம்மனோட ஃபோட்டோவும் இதில் இருக்குது. இதே காயின் நான் 5 ருபி காயின்லேயும் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த காயின் தான். இந்த காயின் 1954, இதுதான் எங்கள் கலெக்ஷன்லேயே ரொம்ப ரொம்ப பழமையான காயின். இதில் ஒரு குதிரை பாயிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த காயின் பற்றி டீட்டெயில்ஸ் யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காயின் வந்து 2 ரூபா காயின் தான், இது மேனுஃபேக்சர் பண்ண வந்து 2007. இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். இது மூணுமே ஒரே வருஷத்தில் செஞ்சது தான். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் அவர் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இதில் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.